அருண் விஜய் நடிச்சு டைரக்டர் அறிவழகன் இயக்கத்துல சமீபத்துல தமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் சோனி லைவ்ல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த சீரீஸ் பல விதமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். சினிமால இருக்கிற சில பிரபலங்களை மறைமுகமா தாக்கி பல டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் இருக்கும். அந்த வகையில குக் வித் கோமலி அஸ்வின் குமாரையும் நிறைய இடத்துல பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸ்லீப்பிங் ஸ்டார்னு சொல்ற மாதிரியான ஒரு டைலாக் வரும். ஸ்லீப்பிங் ஸ்டார் படத்துக்கு இதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 40 கதை கேட்டானாம் அப்படிங்கிற ஒரு டைலாக். இதுல வர 40 கதையை கேட்டு ஓகே பண்றாங்களே. இப்படி அஸ்வின் என்ன சொல்ல போகிற ஆடியோ லான்ச்ல பேசின ட்ரெண்டான விஷயம் எல்லாத்தையுமே இந்த தமிழ் ராக்க சீரியஸ்ல கலாய்ச்சிருந்தாங்க. மேலும் ஒருபடி மேல போய் பேரு அஸ்வின் குமார், அவனே ஏகேன்னு சொல்லிப்பான், போட்டோல பார்த்தா தூங்குன மாதிரி தான் இருப்பான், ஆனா நேர்ல துருத்துருன்னு இருப்பான்னு டைரக்டா அதுல தாக்கி பேசியிருந்தாங்க. பேரு அஸ்வின் குமார், அவனே ஏகேன்னு சொல்லிக்கிடுவான், போட்டோல பார்த்தா தூங்குன மாதிரி தான் பார்ப்பான், ஆனா நேர்ல நல்லா துருதுருன்னு இருப்பான். இந்த நிலையில அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா அஸ்வின் குமார் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பிரெயின் பியூட்டி கிடையாது, பிரெயின்லெஸ் பியூட்டி அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. சார் ரிவ்யூஸ் எல்லாம் பாத்துருப்பாருன்னு நம்புறேன். புரிஞ்சவங்க பிஸ்தா, பிரெயின்லெஸ் பியூட்டி ஷேம் ஆன் யூ, உங்க திறமையை மட்டும் நம்புங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா டைரக்டர் அறிவழகனுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அறிவழகன் அப்படிங்கறத தான் பிரெயின் பியூட்டி அப்படின்னு இன்டைரக்டா அஸ்வின் சொல்லியிருக்காரு. அஸ்வினோட இந்த ஸ்டோரி தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க தமிழ் ராக்கர்ஸ் வெப்சீரிஸ் பாத்துட்டீங்களா? இதே மாதிரி வேற எந்த ஆக்டரா மறைமுகமா தாக்கி இருந்ததை நீங்க நோட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.